श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रिङ्गि निन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि। श्रीमन्नारायणीयं பாகம் ஆறு, ஐந்தாவது பாகத்தில் எம்பெருமானுடைய திருவடிகளிலே நிலையான பக்தி வேண்டும் என்ற நாராயண பட்டத்தினை வேண்டுவதையும், ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் அனுபவித்தோம். இந்த ஆறாவது பாகம் முதல் ஸ்ரீமத் பாகவதத்தின் இரண்டாவது ஸ்கந்தசாரமான முறையே 4, 5, 6, 7 தசகங்களில் வர்ணிக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம், விராட் புருஷ உற்பத்தி, விராட் புருஷனின் உலக வடிவம், ஹிரண்ய கர்ப்ப உற்பத்தி இவைகளை பற்றி அனுபவிக்கப் போகிறோம். பாவங்களை போக்கக்கூடிய கர்மயோகம் இரகசியமானது, அதை காட்டிலும் இரகசியமானது ஞானயோகம், இந்த இரண்டை காட்டிலும் இரகசியமானது பக்தி யோகம். அதை பற்றி நான் உனக்கு சொல்லப்போகிறேன் என்று பகவான் பகவத்கீதை 9வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே உபதேசிக்கிறார். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாமி அனசூயவே ஞானம் விஜானசகிதம் யத் ஞாத்வா மோக்ஷசே அசுபாத் என்று எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய பக்தியை கூறுகிறார். மேலும் ஒருவன் என்னை அடைய சாஸ்வத கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் பக்தியோகத்தினாலோ பிரபத்தியினாலோ தான் என்னை அடைய முடியும், வேறு எந்த வழியாலும் என்னிடம் மோட்சம் பெற முடியாது என்று மோக்ஷப்பிரதனான பகவான் அகிர்புத்னி சம்ஹிதையில் கூறுகிறான். பக்தியா பரமயாவாபி பிரபத்யாவா மகாமதே பிராப்யோகம் நான் யதா பிராப்யா மம கைங்கர்யலிப்சுபிகி. எம்பெருமானுடைய 8 நிலைகள், அச்சேதனமான உயிரற்ற வஸ்துவில் ததனுப்பிரவிஷ என்று உட்புகுந்து படைக்கிறான். இரண்டாவது உட்புகுந்து பிரேரகனாக தூண்டுபவனாக இருக்கிறான். அனுமந்தா சேதனன் செயலை செய்ய அனுமதிக்கிறான். சேதனன் செய்யக்கூடிய செயலில் பெரும்பகுதி தானே ஏற்றுக்கொள்கிறான் சககாரியாக. சாட்சி சேதனன் செய்யும் செயல்களுக்கு நேரில் பார்ப்பவனாக இருக்கிறான். பலப்பிரதன் சேதனனுடைய செயல்களுக்கு பலனை கொடுப்பவனாக இருக்கிறான். பலி அந்த பலனை முக்கியமாய் பெறுபவனாகவும் இருக்கிறான். உதாசீனன் சேதனன் செயலில் கர்மாவில் தொடர்பற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை அடைய பக்தியோகம் அல்லது பிரபத்தியை பண்ண வேண்டும். பக்தியோகம் பண்ணுபவனுக்கு அந்திம ஸ்மிருதி இருக்க வேண்டும். பிரபத்தி என்ற ஆத்மசமர்ப்பணம் பண்ணினவன் பகவதபச்சாரம் பாகவதபச்சாரம் இல்லாமல் இருக்க வேண்டும். பக்தியோகம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்று 8 அங்கங்களை உடையது. இதை அனுஷ்டிக்கும் போது இவைகளில் சிறு தவறு ஏற்பட்டாலும் பக்தியோகம் சித்திக்காது. இதற்கு வர்ணாசிரம நியமம் உண்டு, எல்லோராலும் அனுஷ்டிக்க முடியாது. இந்த பக்தியோகத்தின் பெருமையை சுவாமி தேசிகன் தன்னுடைய கீதார்த்த சங்கிரகத்தின் முதல் பாசுரத்திலேயே சாதிக்கிறார். கருமமும் ஞானமும் கொண்டழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று. கருமமும் முதலில் கர்மயோகத்தை அனுஷ்டித்து மனதை வசப்படுத்தி கொண்டு, பிறகு ஞானமும் ஞானயோகத்தை அனுஷ்டித்து அதனால் ஆத்மசாட்சாத்காரம் பெற்று, இதன் மகிமையால் காதலுக்கு ஓர் இலக்கு பக்தியோகத்துக்கு ஒரே இலக்கான ஸ்ரீமன் நாராயணனாகிய பரபிரம்மம் தாமே என்று கீதாசாஸ்திரத்தின் மூலமாக வெளியிட்டான். இதை சுவாமி ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்திலே அருளி செய்தது என்றும் குறிப்பிடுகிறார். ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தியேக கோச்சரக
நாராயண பரம் பிரம்ம கீதாசாஸ்திரி சமீரிதா என்று. இந்த பக்தியோகம் சித்திக்க வேண்டுமானால் 8 அங்கங்களையும் சரியாக அனுஷ்டிக்க வேண்டும். யமம், அஹிம்சை சத்தியம் உண்மை பேசுதல், திருடாமை, காமத்தை அடக்குதல், சொத்து சேர்க்காமல் இருப்பது. 2வது அங்கம் நியமம், தேக பரிசுத்தி, இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல், விரதம், தபஸ், வேதாந்த காலக்ஷேபம், எல்லா கர்மாக்களையும் எம்பெருமானிடத்திலே சமர்ப்பித்தல். 3வது ஆசனம், பத்மாசனம் போன்றவை, பிராணாயாமம் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது, பிரத்யாகாரம் புலன்களை உலக விஷயத்திலிருந்து திருப்புதல், 6வது தாரணை பகவானுடைய திருமேனியாகிற திவ்யமங்கள விக்கிரகத்தை நிலைநிறுத்தி கொள்ளுதல், 7வது தியானம் அதை இடைவிடாமல் தியானித்தல், 8வது சமாதி மானச சாட்சாத்காரம் அடைதல், அதாவது நேரில் கண்டது போன்ற நிலையை அடைதல். இதுவே பக்தி அங்கி, மற்றவைகள் அங்கங்கள். இப்படிப்பட்டதான கடினமான அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டித்து உன் அனுக்கிரகத்திற்கு பாத்திரமாகப் போகிறேன், ஆகையாலே அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டிக்கும் அளவிற்கு எனக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, யோக சித்தியை அடைவதற்குண்டான ஆரோக்கியத்தை அனுகிரகிக்க வேண்டும், அதன் மூலமாக உபாசனம் செய்து உமது அருளை சீக்கிரம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து 4வது தசகத்தை தொடங்குகிறார் நாராயண பட்டத்ரி. கல்யதாம் மம குருஷ்வ தாவதீம் கல்யதே பவதுபாசனம் யயா ஸ்பஷ்டம் அஷ்டவித யோகச்சரியயா புஷ்டயாசு தவ துஷ்டிம் ஆப்னுயா. 2வது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, உன்னையே பக்தி செய்து வரக்கூடியவர்களான நாங்கள் பிரம்மச்சரியம், அஹிம்சா, ஆசனம் முதலவைகளாலும், ஸ்நானம், ஜபம், தபஸ் முதலவைகளாலும், பத்மாசனம் அல்லது சுகாசனம் முதலியவற்றாலும் உன்னை அடைய யம நியம ஆசனங்களான யோகங்களை அனுஷ்டிக்கிறோம் என்று உறுதிமொழி கூறுகிறார். 3வது ஸ்லோகத்தில், பிரணவத்தை இடைவிடாது நினைத்து கொண்டு பரிசுத்தர்களாகி புலன்களை அதனதன் விஷயங்களிலிருந்து திருப்பி உபாசனையில் ஈடுபடுவோம் என்று பிராணாயாம பிரத்யாகாரத்தை குறிப்பிடுகிறார். உம்முடைய திவ்யமங்கள விக்கிரகம் மனதில் நன்றாக தெரியும் வரை அடிக்கடி தாரணை செய்து உமது திருவடிகளை தியானித்து பக்தி ரசத்தை அனுபவித்து சந்தோஷப்படுவோம் என்று தாரணை தியானமாகிற அங்கங்களை குறிப்பிடுகிறார் 4வது ஸ்லோகத்தில். 5வது ஸ்லோகத்தில், இப்படி உம்மை அடைந்த நாங்கள் தியான யோகத்தில் ஆழ்ந்து பழகியதால் உமது திருமேனி அவயவ அழகிலே ஈடுபட்டு சிரமமில்லாமல் மனதில் தியானித்து கொண்டே இருப்போம் என்கிறார். ஹே குருவாயூரப்பா, இப்படி அன்பே உருவான உமது திருமேனியை தியானிப்பவர்களுக்கு அதன் இனிமையால் பரிபூரண ஆனந்தரசமான பரபிரம்ம ரூபம் மனதில் தானே பிரகாசிக்கிறது என்று சமாதி நிலையை 6வது ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார் நாராயண பட்டத்ரி. 7வது ஸ்லோகத்தில், ஹே லோகநாயகா குருவாயூரப்பா, பிரம்ம வடிவமான ஸ்திதி என்ற சமாதி நிலையை அடைந்த நாங்கள் அதிலிருந்து தவறுதல் ஏற்பட்டால் மறுபடியும் தாரணை முதலானவற்றை தொடங்குவோம் என்கிறார். 8வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, இப்படி நாங்கள் தொடர்ந்து அபியாசம் செய்வதால் உம்முடைய பரபிரம்மஸ்வரூப அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களான பக்தர்களில் தலை சிறந்தவர்களாகி சுகர், நாரதர் போன்று நாங்களும் சஞ்சரிப்போம் என்கிறார். பிறப்பில்லாத எம்பெருமானே, குருவாயூரப்பா, சமாதி சித்தி அடைந்த யோகியானவன் இப்பிறவியில் இப்பொழுதே முக்தி அதாவது மோட்சம் வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது முறைப்படி மோட்சம் வேண்டும் என்று விரும்பினாலோ அவன் தன்னுடைய முதுகு எலும்பின் நடுவில் தாமரை நூல் போன்று மெல்லியதாக செல்லக்கூடிய
சுஷும்னா நாடியின் அடிப்பகுதியிலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்று ஆறு சக்கரங்களை கடந்து மெதுவாக தனது பிராணவாயுவை சூக்ஷ்ம சரீரத்தோடு கொண்டு செல்கிறான் என்று கூறுகிறார் 9வது ஸ்லோகத்தில். ஹே குருவாயூரப்பா, உடனே மோட்சத்தை விரும்பியவன் பிராணவாயுவை ஆறு ஆதாரங்களை கடந்தபின் புருவத்தை வந்தடைந்து சூக்ஷ்ம சரீரத்தை விட்டு தங்களிடம் லயித்து விடுகிறான். கிரமமுக்தியை முறைப்படி மோட்சத்தை விரும்பியவன் பிரம்மரந்திரம் வரை சென்று தலை வழியாக சூக்ஷ்ம சரீரத்தோடு கிளம்பி செல்கிறான் என்கிறார் 10வது ஸ்லோகத்தில். ஹே குருவாயூரப்பா, இப்படி தன்னிஷ்டப்படி சரீரத்தை விட்டு கிளம்பி சூரிய கிரணங்கள் வழியாக செல்லும் உன்னுடைய பக்தனான ஜீவனை அக்னி தேவதை சொர்க்கலோகத்தின் வழியாக அழைத்து சென்று பகல் அபிமானி தேவதையிடம் சேர்க்கிறது. அந்த தேவதை சுக்லபக்ஷ அபிமானி தேவதையிடம் சேர்க்கிறது. அந்த தேவதை சம்வத்சராபிமானி தேவதையிடமும் அந்த தேவதை தேவலோக மார்க்கமாக அழைத்து சென்று ஆதித்ய மண்டலத்தின் வழியாக சந்திர தேவதையிடம் சேர்க்க அந்த தேவதை வித்யுத் லோகத்தில் கொண்டு விடுகிறது. அங்கிருந்து இந்த ஜீவன் த்ருவலோகம் வரை செல்கிறது என்று 11வது ஸ்லோகத்தில் ஜீவனின் அர்ச்சராதிகதியை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. ஹே குருவாயூரப்பா, த்ருவலோகத்திலிருந்து மகர்லோகத்தை அடைந்த உமது பக்தனான ஜீவன் பிரளய காலத்தில் ஆதிசேஷனின் முகத்திலிருந்து வரும் விஷாக்னியின் உஷ்ணத்தால் வருத்தப்பட்டோ அல்லது அதற்கு முன்போ பிரம்மலோகத்தை அடைகிறான் என்று 12வது ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். 13வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, உமது பக்தன் பிரம்மலோகத்திலோ அல்லது உம்முடைய லோகத்திலோ வசித்து கொண்டு மகாப்பிரளயத்தில் மோட்சமடைகிறான் அல்லது யோக பலத்தால் தன்னிஷ்டப்படி பிரம்மாண்டத்தை பிளந்து கொண்டு மோட்சத்தை அடைகிறான் என்று வர்ணிக்கிறார். 14வது ஸ்லோகத்தில், ஹே பிரபோ, அந்த ஜீவன் பிரம்மாண்டத்தை கடக்கும்போது ஏழு ஆவரணங்களான பூமி, ஜலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், மகத், பிரகிருதி இவைகளை அந்தந்த வடிவாகி கடந்து ஆவரணமற்ற உமது ஸ்தானத்தை அடைகிறான் என்று வர்ணிக்கிறார். 15வது ஸ்லோகத்திலே, ஹே லோகநாயகா, குருவாயூரப்பா, இப்படி அர்ச்சராதிகதியில் உம்மை அடைபவன் மீண்டும் திரும்பி வருவதில்லை. ஆகையால் உன் குணங்களையே பாடும் என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டுள்ள ரோகத்தை போக்கி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த தசகத்தை 15 ஸ்லோகங்களால் தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்ரி. அடுத்த பாகத்தில் விராட் புருஷ உற்பத்தியை அனுபவிக்கலாம். சிவதே வராக மகாதேசகாய நமஹா.